சோகேஷ் திடீர்னு அம்மா தம்பி எனக்கு ரொம்ப வெயிட் ஏறி போச்சுடா உடம்புல, என்ன பண்ணுறேன், டெய்லி ஸ்கிப்பிங் பண்ணிய என் கொழுப்பெல்லாம் குறைச்சிடறேன்டா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஸ்கிப்பிங் பண்ணுறேன்னு பேர் மாலு போய் இழிச்சிக்கிட்டாங்க கம்பியில். ஐயோ ஏமா ஏமா, உனக்கு இந்த வயசான காலத்தில் என்னம்மா ஆச்சு அப்படின்ட்டு நானும் எங்கள் அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா எங்கள் அம்மா அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க குழந்தை மாதிரி. ஆனால் பாவி எங்கள் அம்மா இடிச்சிட்டியில் மென்டல் ஆகிட்டாங்களோ அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது குழந்தை ஆகிட்டாங்க. அப்புறம் எனக்கு அது வேணும் அது வேணும் அப்படின்னு அலம்பிச்சிட்டாங்க. என்னடா வேணும் அப்படின்னு பார்த்தா பப்ளு வாயை சின்ன கிண்டர் தாய் வேணுன்றாங்க. அப்புறம் பப்ளு வாயை எனக்கு குற்றா குற்றா அப்படின்னு அவன் போய் கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. நானும் கொடுக்க மாட்டேன் பாவேன் அப்படின்ட்டு அவனு பார்த்தீங்கன்னு எடுத்து ஒளி வச்சுக்கிட்டான். ஐயோ டே குத்துறா என்ன எங்கள் அம்மா கொண்டையாக புரிண்டா அப்படின்னோடனே சரி இந்தா அப்படின்னு கூத்துட்டான். நானும் பார்த்தீங்கன்னா குட்டி அம்மாட்ட போய் கொடுக்கலாம் அப்படின்னு இந்தாமா அப்படின்னு குத்ததுக்கு தம்பி இதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு தூய் போட்டாங்க. அட பாவி அப்போ என்னதான் வேணும்னு கேட்டதுக்கு இன்னும் நிறைய வேணும்னாங்க. அப்புறம் சரி எங்கள் அம்மாவுக்கோசரம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஏசி காத்து வாங்குற மாதிரி போய் ஒரு டப்பாவே தூக்கிட்டு வந்துட்ட மக்களே. ஸோ கேஜிஎஃப்ல இருக்கிற எல்லாம் தங்கத்தையும் கொடுக்குற மாதிரி எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் ஆகின்றதையும் கூத்துட்டேன் இந்தம்மா அப்படின்னு கேட்டதுக்கு இருக்கிற பொம்மையும் மட்டும் பிச்சு கொடுறாப்பா மகனே அப்படின்றாங்க. அட மெண்டலு சரி ஓகே ரைட்டு என்ன பண்ணுறது என்ன பண்ணி தொலைகிறது ஏன்னா எங்கள் அம்மா மண்டையில் இப்படி ஆகிட்டாங்களே. ஸோ ஓகே இதை எல்லாத்தையும் போய் நம்ம பிரிச்சிடலாம். ஸோ அது மட்டும் இல்லை மக்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வீடியோவை. இன்னொரு விஷயம் என்னன்னா இருக்கிற அல்லாங்கின்றதையும் உங்களுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன். இதில் இருக்கிற டாய்ஸும் உங்களுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஜஸ்ட் கீழே வந்து உங்கள் பேரும் ஏதோ உங்கள் பேர்னா உங்களோட ஒரிஜினல் பேர் போட்டு கீழே ஒரு ஹார்ட் மட்டும் போடுங்க. ஸோ அதில் யார் வின்னரோ அவங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் உங்களோட டீட்டெயிலும் கொடுத்தா போதும் ஓகேங்களா. இதை நான் உங்கள் வீட்டுக்கு நான் பார்சல் பண்ணி சென்ட் பண்ணிடுவேன் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள்கடமாக இந்த சாக்லேட்டை கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். என்னடா ஸ்பூனை மாற்றிட்டான்னு பார்த்தா பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு பேப்பரில் மாற்றிருக்கிறான் பைபிளில். எனிவே பைபிளில் இப்போ தான் அறிவு வந்திருக்கு போல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்டோன்னே அப்படியே எனக்கு இந்த 90s கிட் ஞாபகம்லாம் வருது. சரி ஓகே ரைட்டு இப்போ நம்ம பொம்மையை பிரிக்கிற வேலையை ஆரம்பிப்போம் ஓகேங்களா. பொம்மையை பிரிக்கலாமா சரி பிரிச்சுடுவோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்னென்ன கிடைக்குது நம்மளுக்கு என்னடா அது ஒன்றுமே புரியல எனக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சத்தியமாக எனக்கு செட் பண்ண தெரியாது நம்மளுக்கு. நான் செட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துப்பேன். நீங்கள் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபாஸ்ட்டாக செட் பண்ணுங்க பண்ணுறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை பேருக்கு கிண்டத்தை பிடிக்குன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் இப்போ ரொம்பவே விலை ஏற்றிட்டான் அத்தான் இப்போ வந்து சாப்பிட முடியுதுல. சரி ஓகே ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பொம்மை ஏதோ ஒன்று கிடச்சிச்சு. நான் இந்த பொம்மை என்னென்ன கிடச்சிச்சுன்றதை எல்லாத்தையும் நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு ஏதோ ஏதோ பொம்பரம் மாதிரி கிடச்சிருக்கு. அடுத்தது ஒன்று பிரிக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம மூஞ்சி மாதிரி ஏதோ கரடி கிடச்சிருக்குது சி பண்ணி கிடச்சிக்குது பண்ணியா என்னன்னு தெரியல. சரி ஓகே அடுத்து என்னடா இது அடடா என்னடா இது ஓ கிரையான்ஸா இங்கே பாருங்க கிட்டத்தட்ட அது மூணு கிடச்சிருச்சு. ஸோ ஓகே இருங்க அடுத்தது டக்கு டக்குன்னு உங்களுக்கு பிரித்து எல்லாத்தையுமே காமிச்சிடறேன். ஆஹா சூப்பராக இருக்குது சிங்கக்குட்டி வாயி அடுத்தது பார்க்கலாம் இருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னது எங்கடா இது காணும் அது ஓகே என்னடா இது ஓ இது வந்து இந்த இது மக்களே அதாவது ஏதோ சொல்லுவாங்களே இது பேர் எனக்கு மறந்து போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நோட்டில் வச்சு இப்படி வரைஞ்சால் சூப்பராக ட்ராயிங் வரையலாம். என்னடா ஒன்றுமே காணுதுல ஆஹா கிண்டர் தாய் கம்பெனி ஏமாற்றிட்டானுங்க என்னையா சோக்கே ரைட்டு. அடுத்தது வந்து என்னடா நாய் மாதிரி இது ஆமாம் மக்களே இது வந்து போலீஸ் நாய் ஓகே ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம் பிரித்து. இது நான் அதனால ஏ என்னடா இது பொம்மை இதனால் வித்தியாசமாக இருக்குது ஒன்றுமே புரியல. சரி இருங்க அடுத்தது இது காமிக்கிறேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொம்மை இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பிரித்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எல்லா பொம்மையும் ஒட்டுமொட்டமாக என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு பிரிச்சிடலாம். ஸோ ரெண்டு மூணு பிரித்து வட்டி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கச்சிருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன் ஓகே மக்களே. இப்போ எல்லாத்தையும் பிரித்து கொட்டிடலாம் அந்த இடத்துல. ஸோ அப்புறமே நான் செட் பண்ணி உங்களுக்கு வந்து என்னென்ன கச்சிக்குன்றதை டோட்டலாக உங்களுக்கு நான் போடுறேன் ஓகே. இப்போ நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு டுமால். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறதான் நம்மளுக்கு கிடச்ச டாய்ஸு நாய் பொம்மை அப்புறமேட்டு கார் பொம்மை மீன் பொம்மை திமிங்கலம் இன்னொன்றுமா கொடுத்துக்கிறானுங்களே. ஸோ வாங்க இதில் உங்களுக்கு ஒன்றுன்னா நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு இது வந்து பொம்பரம் அடுத்தது இது நம்ம மூஞ்சி பண்ணி அடுத்தது வந்து இந்த யானைக்குட்டி சூப்பராக இருக்கு மக்கள் இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி பிச்சுக்கு பிச்சுக்கெலாம் அடிக்கலாம். அடுத்தது இந்த திமிங்கலம் கீழே அமைக்கினீங்கன்னா மேலே தண்ணி வரும் அதுக்கு நீங்கள் உள்ள ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றணும் ஓகேங்களா. அடுத்தது வந்து ஒரு காரி இது பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணாது நல்லா தான் இருக்குது. அடுத்தது ஒரு நாய்க்குட்டி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு நாய்க்குட்டி திருப்பி ரெண்டு கலர்ல ஒரு ப்ளூ கலர் நாய் கட்டி அதாவது ரெண்டு ரெண்டா குத்துக்கிறானுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாத்து பொம்மை அப்புறம் ஒரு காரு அப்புறம் என்னது சிங்கக்குட்டி எனக்கு இதுதான் பிடிச்சது ரொம்ப இந்த வாய் தான் ரொம்ப பிடிச்சிக்குது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரையான்ஸ் இதை வச்சு நீங்கள் ட்ராயிங்லாம் வரையலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தீத்து தீத்துனா இது தீந்து போயிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்வெட்டி வெட்டுறக்காரன் அடுத்தது வந்து ஒரு பாலு இந்த பாலு வச்சு ஏதோ விளாட்லான்னு சொல்கிறாங்க என்னன்னு தெரியல. அடுத்தது ஒரு மீனி அடுத்தது ஒரு யாரோ ஒரு யாரோ ஒரு பிச்சைக்காரமாக இருக்கிறான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ அதுலேருந்து சொயின்னு புல்லட் வருது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராயிங் வரைகிற பொம்மை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் கிடச்சது தான் ஓகே ரைட்டு. இப்போ எங்கள் அம்மாட்ட காமிச்சு சர்ப்ரைஸ் என்னடா திட்டுறாங்க நம்மளோ ஐயோ வெயிட் எங்கள் அம்மாவுக்கு பைத்தியம் தெரிஞ்சிருச்சோ இருங்க கேட்டுருவோம். ஏமா உனக்கு மண்டையில் அடிப்படுத்து சரியாச்சா சரியாச்சு அப்படின்றாங்க. ஆஹா சரி ஓகே இதுக்கு மேலே நம்மளால் யாரும் காப்பாற்ற முடியாது. ஆமாம் நீ என்ன பண்ணுற நம்மளை என்னை அடிமா ஓகே அப்படின்ட்டு போட்டு அடி அடி தெரிஞ்சுட்டாங்க மக்களே. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி.